அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜிஎஃப் சுவாமி வந்து இந்த ஆண்டாள் விவகாரத்தில், எங்களுக்கும் சோடா பாட்டர் வீச தெரியும், எங்களுக்கும் சைக்கிள் செயின் சுத்த தெரியும் அப்படின்னு சொன்னாரு. அவர் அப்படி சொல்லலாமா? ஒரு சாதுவனுடைய வார்த்தையிலிருந்து ஹிம்சையான வார்த்தைகள் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கிறாங்க. அதாவது அவர் ஏன் அப்படி பேச வேண்டிய சூழல் வந்தது அப்படிங்கிறத நம்ம ஆராய வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அநாகரிகமான முறையில், அசிங்கமான முறையில் ஒரு அசுரத்தனமான வார்த்தையை பிரயோகப்படுத்தி பேசுகிற போது அதை தாங்க முடியாமல், என்னுடைய அம்மாவை ஒருத்தன் வந்து அசிங்கமாக பேசிட்டான்னா அந்த நேரத்தில் நான் யாரு, என்னுடைய கௌரவம் என்ன, என்னுடைய தகுதி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். உணர்ச்சி வேகத்தில் என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எதுவோ அப்படிப்பட்ட வார்த்தை தான் ஜிஎஃப் சுவாமியினுடைய வாயிலிருந்து வந்திருக்கு. அந்த நேரத்தில் அது தவறு இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அது தப்பு தான். ஜிஎஃப் சுவாமி அப்படி சொல்லக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஜீயர்கள்னா யார்? இவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கு. உலகத்திலேயே மிகச்சிறந்த தர்மமான வைஷ்ணவ தர்மத்தை உலகத்தில் நிலைநிறுத்துறதுக்கும், வைஷ்ணவர்கள் எல்லாம் நெறி தவறாமல் வாழ்வதற்கும், வருங்கால தலைமுறை வைஷ்ணவ சம்பிரதாயங்களை கடைபிடிப்பதற்கும் ஒரு தூணாக, துணையாக, அஸ்திவாரமாக, வழிகாட்டியாக இருப்பவர்கள் தான் ஜீயர்கள். ஆலயங்களை நிர்மாணிப்பது மட்டும், ஆலயங்களை பரிபாலனம் செய்வது மட்டும் ஜீயர்களினுடைய வேலை இல்லை. வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய வேலை இருக்கிறது. அப்படி வழிகாட்டக்கூடிய ஆச்சாரிய பெருமக்கள் எந்த ஒரு நேரத்திலும் தன்னுடைய நிலை மாறி பேசக்கூடாது என்பது தர்மம். அப்படி பேசினால் என்னவாகும்? நாமே தவறு செய்து விட்டோம், நம்மை பின்பற்றுபவர்கள் தவறு செய்கின்ற போது அவர்களை தண்டிக்கும் யோக்கியதை நம்மளிடம் இல்லாமல் போகிறோம். சோடா பாட்டில் எடுப்பதும் சைக்கிள் செயின் வீசுவதுமா நமது வேலை? அதை பகவான் கிருஷ்ணன் பார்த்துக் கொள்வான். பகவான் கிருஷ்ணனுக்கு தெரியாத வேலையாக உலகத்தில் இருக்குது. அவனே ரோட்ல இறங்கி கைலிய மடிச்சு கட்டி உண்டா தட்டிக்கிட்டு சைக்கிள் செயலை எடுத்து ஜாம்பஜா சக்கு மாதிரி சுத்தி சோடா பாட்டில் விழட்டுமே விடுவான். அது அவன் செய்யலாம், ஏன்னா அது இறைவன். அவனை இதுதான் நீ செய்யணும், இது நீ செய்யக்கூடாது அப்படின்ட்டு கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, எந்த யோக்கியதையும் கிடையாது. ஆனா அவருடைய அதிகாரங்களான நமக்கு சில பொறுப்புகள் உண்டு. கடவுள் அதை செய்தான் அப்படிங்கிறதுக்காக, கிருஷ்ண பரமாத்மா அதை பண்ணான் அப்படிங்கிறதுக்காக நாமளும் பண்ணக்கூடாது. அவர் செஞ்ச காரியத்தெல்லாம் பண்ற அளவுக்கு நமக்கு யோக்கியதை இல்லை. அவ ஒருத்தர் நிஷ்டூரமா திட்டலாம், தப்பு இல்லை, அதுக்காக நாம் அப்படி பேசக்கூடாது. ஆகவே ஜீயர் சுவாமிகள் நிலை மாறி அந்த வார்த்தை பேசியது தவறுதான். ஆனால் ஜீயர் சுவாமி அப்படி பேச வைத்தது அதை விட பெரிய தவறு. என்னைக்குமே சாது கோபத்துக்கு ஆளாகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாதுக்களினுடைய கோபத்திற்கோ, சாதுக்களினுடைய சாபத்திற்கோ ஆளாகும் போது அந்த வம்சமே அழிந்து போகிறது, சாம்பலாகிறது. எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சாம்பலாக அது பறந்து போய்விடும் என்பது விதி. இன்னைக்கு நேற்று நடந்த பல விஷயங்களை நீங்க பழைய கால அரசியலும் சரி, இக்கால அரசியலும் சரி, நீங்கள் எடுத்து பாருங்க. சாதுக்கள் மீது அபாண்டமாக பழி சுமத்துபவர்கள் அனைவருமே பகவானால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே ஆண்டாளை அவமரியாதை செய்வதை ஆண்டவன் பார்த்துக் கொள்ளட்டும் என்று நாம் விட்டுவிட வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. நமது எதிர்ப்பை, நமது கண்டனத்தை நாம் தெரிவிக்க வேண்டும். ஆனால் நாம் நமது தகுதியை விட்டு இறங்காமல் நமக்கான வார்த்தைகளையே நாம் பிரயோகப்படுத்த வேண்டும். அது ஜிஎஸ் சுவாமி செய்ய தவறியது, தவறுதான். ஆனால் அவரை அப்படி தூண்டியது அதைவிட பெரிய தவறு என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். குரு மிஷன், விழுப்புரம் மெயின் ரோடு, காடகனூர், திருக்கோவிலூர் வட்டம்.